எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பேசாமல் வந்து எங்கேயாவது ஒரு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடும். திரைப்பட நடிகர்களை வச்சு பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக அன்னைக்கு எழுதியிருப்பேன். அந்த ஜெயலலிதாங்கிற இமேஜையே வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி அதை அசிங்கம் பண்ணி கேவலம் பண்ண மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருனாக்கா தீபாவை தான் சார். அதனால் ரஜினி சார் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. சசிகலா ஒரு இடத்துல அழுதாங்க பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து உண்மையிலே ஜெயலலிதா மாதிரி நடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஐங்கிறது எங்கள் அப்பாவினுடைய பேர் இக்னேஷியஸ். அதனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கு பேருக்கு முன்னாடியும் இக்னேஷியஸுங்கிற பேர் வரும். அதை சுருக்கமாக நான் ஐ லியோனி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அந்த ஐங்கிறத வந்து சில பேர் ஆங்கில எழுத்தில் போடுவாங்க, அப்படி ஒன்று மாதிரி போடுவாங்க. சில பேர் அதை மேடையில் சில கிராமத்து நாட்டாம்காரங்க வாசிக்கிறப்ப இந்த நடுவராக வந்திருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பர் லியோனி அவர்கள் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி அது ஏன் இன்சியல்யா ஐன்ட்டு. அதனால தான் நான் வந்து தமிழ் எழுத்து ஐ அப்படின்னு போட்டு லியோனின்னு போட்டதுக்கு காரணம். அதில் சின்ன குழந்தைங்க இன்சியலை சேர்த்து சொல்கிறப்ப ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிற மாதிரி இருக்கேன். ஐ லியோனி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி இருக்கிறதுனால வெளிநாடுகளில் வந்து நம்ம ஈழத்தமிழர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப அவங்க இதை சொல்லி சொல்லி தான் வீட்டில் வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க. உள்ளே நீங்கள் நுழையிறப்பே பிள்ளைங்க ஐ லியோனின்னு கற்றுனோன்னா எங்களுக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும் உங்கள் இன்சியலில் சொல்கிறதுக்கு. சூரியனை விட நட்சத்திரங்கள் தூரத்தில் இருக்கிறதாம். சூரியனை விட நட்சத்திரங்கள் தூரத்தில் இருக்கிறதாம். சூரியனை விட நட்சத்திரங்கள் பெரியதான். ஆனால் நட்சத்திரங்களால் தாமரை மலர்வதில்லை, சூரியனால் தான் தாமரை மலரும் அப்படின்னு புதுமை பித்தனில் எழுதியிருக்காரு. நட்சத்திரங்களால் தாமரை மலராதுங்கிறத புதுமை பித்தனில் எழுதுனது இன்றைக்கி திரைப்பட நடிகர்களை வச்சு பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக அன்னைக்கு எழுதியிருப்பார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அப்போ ஒரு சட்டம் இருந்தது, அமைச்சர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய வாகனங்களை பொது வேலைகளுக்கு அவங்களுடைய சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலேருந்து ஒரு பெண் அமைச்சர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து அரசாங்க வாகனத்தை, அந்த பெண் அமைச்சருடைய அம்மா அரசாங்க வாகனத்தை எடுத்துகிட்டு கிண்டி ரேஸ் கிளப்பில் ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. திமுககாரங்க அப்போ எதிர்கட்சி, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. தலைவரே, அரசாங்க வாகனத்தில் அமைச்சருடைய அம்மா வந்திருக்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டான், நாளைக்கு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை கிளப்புங்க அப்படின்னா தலைவர் எல்லாம் ரெடியாகி சட்டமன்றத்துக்கு போயிருக்கார். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போக போகிறாரு, எம்ஜிஆர் ரொம்ப அவமானப்பட போகிறாருன்ட்டு எல்லாம் பத்திரிகைக்காரங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. என்ன செஞ்சுருக்காரு கலைஞர், எம்ஜிஆரை தனியாக கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி அரசாங்க வாகனத்தை எடுத்துகிட்டு உங்கள் பெண் அமைச்சருடைய அம்மா வந்திருந்தாங்க, புகைப்பட ஆதாரத்தோடு இருக்குது, ஆனால் நான் அதை வந்து ஏன் சட்டமன்றத்தில் கிளப்பலைன்னா தவறு செய்தது அமைச்சர் இல்லை, அமைச்சருடைய அம்மா, அவங்களுக்கு தெரியாது. ஒரு அமைச்சருடைய தாய் சட்டமன்றத்தில் அவமானப்படுறத நான் விரும்பலை, உங்கள் அமைச்சரை சொல்லி கண்டிச்சு வைங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டார். வெளியில் வந்தோன்னே எம்ஜிஆருக்கு இந்த தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி கலைஞர் பிரச்சனை பண்ண போகிறாருன்னொன்னே பத்திரிகைக்காரங்களாம் வந்து சட்டமன்றத்தில் ஒன்றும் நடக்கலையான்னு கேட்டிருக்காங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் கலைஞருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும்னு நீங்கள்லாம் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னு இருக்காரு. அப்பையும் கலைஞர் கூட நின்றுட்டு சொல்லியிருக்காரு, எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்படி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை, காரணம் எனக்கும் குடுமி இல்லை அவருக்கும் குடுமி இல்லைன்றிருக்கார். வீட்டுக்கு போய் எம்ஜிஆர் தொப்பியை கலட்டினோன்னா அந்த தலையை பார்த்துட்டு கலைஞருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன நகைச்சுவையை நினச்சி நான் ராத்திரி பூரா சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர். இப்படி ஒரு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருந்த ஒரு அருமையான அரசியல் நாகரிகம் கலைஞர்கிட்ட எம்ஜிஆர்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. பன்னீர் விட்ட கண்ணீர் வந்து எப்போ விட்டாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மாவை கைது செய்து பெங்களூர் சிறையில் வச்சுருக்கிறப்ப இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு, ஆளுநர் ரோசையாக பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார்.
ஒரு வரிக்கு ஒரு தடவை அழுதார். ஓ பன்னீர்செல்வம் ஐயா நான், ஓ பன்னீர்செல்வம் நான் ஒன்றும் அடக்க முடியாமல் அழுதார். அப்போ பதவிப்பிரமாணம் பண்ண எல்லா அமைச்சர்களும் அழுதாங்க. வளர்மதியெலாம் ஒப்பாரி வச்சாங்க, சமூக நலத்துறை அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம். அவர் பேரையே மூணு தடவை சொன்னார் அழுது அழுது. முக்கூர் முக்கூர் முக்கூர்னார். நிறைய பேர் என்னையா கோர்ட்லேயே வேலை பார்க்குறேன், ஏயா உன் பேர் ஊர் பேரை மூணு தடவை சொல்கிறேன் அப்படின்னு அப்படி அழுதாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆனால் அதே பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அம்மா இறந்து கிடக்கிறப்ப இரவு 1:30 வித்யாசாகர் அவர் பதவிப்பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ அளவே இல்லை அவர், பன்னீர்செல்வம் ஐயா நான் அப்படின்ட்டு ரொம்ப இறுக்கமாக இருந்தார். அந்த முகத்தை நான் பார்க்குறேன், இதைத்தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4 வருஷத்தை ஓட்டிடலாம், 3 மாதத்துலேயே நம்மளை கம்பெனியை மூடிட்டாங்க, இனி 4 வருஷத்தை ஓட்டிடலாங்கிற அந்த ஒரு இது தெரிஞ்சு மனசில் அவருடைய முகக்குறியீடு. சசிகலா ஒரு இடத்துல அழுதாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து உண்மையிலே ஜெயலலிதா மாதிரி நடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அந்த சுருட்டை முடியை மாற்றுறதுக்காக தலையில் தண்ணியை தெளித்து முடியை அயன் பண்ணி விட்டு பின்னாடி அந்த சிவப்பு இது கருப்பு கொண்டையெல்லாம் ஜெயலலிதா மாதிரியே போட்டு விட்டு அவங்க கீழே ப்ளவுஸ் கீழே இறக்கி போடுவாங்க, அதை எடுத்து க்ளோஸ் நெக் ப்ளவுஸாக மாற்றி பச்சை கலர் புடவையை போட்டு விட்டு நெத்தியில் ராம மாதிரி ஜெயலலிதா மாதிரியே போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி வரணும் ராயப்பேட்டை அலுவலகத்தில், இப்படி வரணும் கையாட்டணும் சிரிக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக. இப்போ ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்தவர் சொல்லியிருக்காரு, வாங்கம்மா 1, 2, 3 ஆக்ஷன் அப்படின்னா அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, எல்லாம் நல்லாயிருக்கு, மொழி மட்டும் திருட்டு மொழியாக இருக்க, அதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தாங்க இருக்கு, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதாக நான் மேடையில் சொல்லுவேன். நான் அந்த நேரத்தில் கூட அவங்க அந்த சேரில் உட்கார போகிறதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவங்களுடைய தொடையை தட்டி கர்ச்சீப்பை கையில் கொடுக்குறாரு. இந்த காட்சியெல்லாம் டிவியில் பார்த்தான். அவங்க அள மறந்துட்டாங்க, இவர் அள சொல்லி இப்போ தொடையில் தட்டி, சின்னம்மா அழு சின்னம்மா நீ வாட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி செய்யாமல் இருக்கான்ட்டு உடனே அந்த கர்ச்சீப்பை வாங்கி உடனே ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவியை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு நீலி கண்ணீரையும் போலி கண்ணீரையும் இன்றைக்கி அரசியலில் பார்க்கும் பொழுது உண்மையிலே அரசியல் தலைவர்கள் அந்த பாசத்தோடு விட்ட கண்ணீர்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இருக்கு பாருங்கள், இப்படி ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பேசாமல் வந்து எங்கேயாவது ஒரு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா அன்றாடம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பயந்துக்கிட்டே அந்த சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கொடுமை உலகத்திலே இல்லை. லியோன் இந்த சேரில் உட்காந்துருக்குன்னா என்னை யார் இந்த இடத்த விட்டு எடுக்க முடியாது, பட்டிமன்ற நடுவர் எனக்குன்னு இந்த சேர் இது அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையோடு அந்த சேரில் உட்காந்துருக்கேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நம்பிக்கையோடு அந்த சேரில் அவரால் உட்கார முடியுதா? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி வருது, அண்ணே 40 MLA தினகரன்ட்ட போய் போயிட்டாங்கண்ணே அப்படின்னா, போயிட்டாங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வாயா, என்னமோ கூடி கூடி பேசுகிறாங்கண்ணே என்னன்னு தெரிலண்ணே, இந்த பக்கம் திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் 15 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கண்ணே, அப்படியா என்ன பேசுகிறாங்க தெரிலண்ணே, பீச பிடுங்கி விட்டுருவாங்க போல் தெரியுது அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜி தலைமையில் 5 பேர் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கண்ணே, உதயகுமார் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து மதுரை கொண்டு வரலன்னா 5 பேரை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அங்கே பேசுகிறாருண்ணே, என்னங்கடா ஏன்டா அப்படிலாம் பேசுகிறாங்க, தஞ்சாவூரில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலன்னா 11 பேர் விலகிடுறேங்கிறாங்கண்ணே, அப்படியா என்னடா செய்ய சொல்கிற டே. இது அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு மண்பானையை 122 ஓட்டை உள்ள ஒரு மண்பானையை புளியை வச்சு அடைச்சி தண்ணியை தூக்கிட்டு போகிறார் இப்போ, அவ்வளோதான். அதில் ஒரு 2 புளி வெளியே வெறியேறிச்சுனாக்க பானையில் இருக்க தண்ணி பூரா கொட்டி போயிடும், உடஞ்சிடும். 122 ஓட்டை உள்ள ஒரு பானையை புளியை வச்சு அடைச்சி தூக்கிட்டு போகிற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. அவங்களுடைய அரசியல் பூரா பால்கனியிலே நின்றுச்சு. அவங்க எப்படி வந்து ஒரு முடிவெடுக்க முடியாதவங்கிறத அவங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 100 வார்த்தையிலேருந்து 120 வார்த்தை வரைக்கும் பேசணும், பேசினா தான் அவன் பேச்சு லெஜிபிளாக எல்லாத்தையும் கேட்கும். அல்லது 120க்கு மேலே போயிட்டான்னா யாராலையும் கேட்க முடியாது. உதாரணத்துக்கு நான் வந்து பிள்ளை பிள்ளை பேசிக்கிட்டு இருந்த உடனே சொல்லிட்டு வந்து 3வது தெருவிலேருந்து 6வது தெருவுக்கு போயிட்டு வந்தேன் பிள்ளை, டே என்ன நான் சொல்கிறேன்மா, அவன் 1 நிமிஷத்துக்கு 120 வார்த்தைக்கு மேலே பேசுகிறவன்.
ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 80 வார்த்தைக்கு கீழே பேசுகிறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த பேச்சு சுத்தமாக விளங்காது. அந்த வகை தான் ஜெய தீபா. அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் எனது அத்தையினுடைய கனவை நனவாக்க எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை தொடக்கி அதுக்குள்ளே தொண்டனுங்கள்லாம் தொடங்கி என்னமே செய்ய போகிறேன்ட்டு அந்த கேப்பிலேயே பூந்து பூந்து என்ன செய்ய போகிறாங்கன்றதையே கடைசி வரைக்கும் அவங்களுடைய லட்சியம் என்னன்னு சொல்லவே இல்லை. அந்த ஜெயலலிதாங்கிற இமேஜையே வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி அதை அசிங்கம் பண்ணி கேவலம் பண்ண மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருனாக்கா தீபாவை தான் சார். ஒருத்தர் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்கிற தகுதி வந்து எனக்கு இல்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து அரசியலுங்கிறது வந்து எனக்கு என்னமோ அவருக்கு ஒரு பொருந்தாத துறை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரை வந்து திரைப்படத்துறையில் ஒரு உச்சத்தில் இன்றைக்கி மக்கள் வச்சுருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அவர். இன்னொன்று, அவருடைய வயது வேறு ரொம்ப ஒரு இடத்துக்கு போயிட்டார், ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸை தாண்டி போயிட்டார். அதனால் வந்து அவருடைய ஆன்மீகம், அவருடைய செய்திகள் மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகளை சொல்லி ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலராக இருந்து தன்னை நோக்கி வர ரசிகர்களை வந்து ஒரு நல்ல சேனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலாசபர் மாதிரி அவர் மாறினார்னா நான் ரொம்ப வரவேற்பேன். அவர் போய் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போய் நின்று ஒருவேளை அவர் வெற்றி பெறாமல் போனால் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்த வந்து அவர் தக்க திருப்பி பிடிக்கவே முடியாது அவரால். அதனால் ரஜினி சார் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. திண்டுக்கல் பூட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பெரிய கட்டடத்தை பூட்டணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நான் பூட்டுற வரே முக்கியமான இடம் எது அப்படின்னு சொன்னாக்க, அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தை தான் நான் பூட்டுவேன் நான். காரணம், ஒரு காலத்தில் வந்து அந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா அவர்களால் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு கட்சியாக இன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாபார ஸ்தலமாகவும் ஒரு ஏலக்கடை மாதிரி ஆகி ஒரு அரசியல் கட்சிக்குரிய அனைத்து இலக்கணங்களையும் இழந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி உலக அரசியல் தலைவர்கள் எல்லா இந்திய அரசியல் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு கேவலத்தை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அலுவலகமாக அது இருக்குது. அதனால் நான் பூட்ட சொன்னாக்க கண்டிப்பாக அந்த அதிமுகனுடைய ராயப்பேட்டையில் இருக்க தலைமை அலுவலகத்தை தான் பூட்டுவேன். அதாவது நான் வந்து நடுவராகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் வந்து அணியில் பேசணுங்கிற ஆசை இன்னும் எனக்கு இருக்குது. காரணம், எல்லா நடுவர்களுமே அணியில் பேசி ப்ராக்டிஸ் ஆகி வந்தவங்க தான். ஆனால் இன்னும் எனக்கு வந்து அந்த அணியில் ஏதாவது ஒரு அணியில் என்னுடைய கருத்தை ஸ்ட்ராங்காக பேசணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படி ஒரு அணியில் பேசி நான் ஒரு பட்டிமன்றம் நடக்கும்னா எனக்கு நடுவராக வந்து சாலமன் பாப்பியாக இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. எப்படி பட்டிமன்ற நடுவர்கள்லாம் சினிமாவில் நடிக்க போயிட்டாங்களோ அதே மாதிரி சினிமா நடிகர்களும் பட்டிமன்றத்துக்கு வர்றதில் ஒன்றும் எந்த ஒரு துறையுமே வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. பட்டிமன்ற நடுவர் வந்து தமிழ் அறிஞர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். என்னை வந்து ஃபிசிக்ஸ் படித்ததுனால நீ நடுவராக இருக்கக்கூடாதுன்னு யாரும் தடை பண்ணலை. அதனால் வந்து எப்படி பட்டிமன்ற நடுவராக யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்ததோ, அதே மாதிரி திரைப்படத்தில் இருக்கவங்களும் அந்த துறையில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களும் நடுவராக இருந்து நல்ல கருத்துக்களை வழங்குறதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அது இப்போ ஒரு காலத்தில் வந்து ஆடியோ கேசட்டுங்கிறது வந்து ஒரு நான் ஆரம்பிக்கிற காலத்தில் இருந்த ஒரு ஊடகம் அது. அப்போ வந்து நான் அரசியலில் இவ்வளோ தூரம் தீவிரமாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆளாக தான் இருந்தேன். அதனால் வந்து என்னுடைய கேசட் வந்து எல்லாராலேயும் நேசிக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து இப்போ ஒரு டிவியில் வந்து யாராவது ஒருத்தருடைய நிகழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை இன்னொரு டிவியில் போய் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிவியில் இருக்கவங்க வந்து ஏன் எங்களை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு, கலைஞர் டிவினா லியோனி சன் டிவினா சாலமன் பாப்பையா
ஜெயா டிவினா ஞான சம்பந்தம் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் கலைஞர் டிவியில் தான் பேசணும் அப்படின்ட்டு நான் ஒன்றும் பிடிவாதமாக இல்லை. இது வந்து அவங்க வந்து ஒரு 11 வருஷமாக தொடர்ந்து எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய பட்டிமன்றத்தை நடத்துகிறதுனால அந்த கலைஞர் டிவியில் வந்து நான் பேசுகிறது வந்து ஒரு அரசியல் சார்புடைய பேச்சாளராக எல்லாராலையும் பார்க்கப்படுறேன். அது வந்து உண்மை தான். ஆனால் வந்து இது அல்லாமல் நான் வந்து பொது நிகழ்ச்சிகளில் வந்து நிறையா கோயில் திருவிழாக்களில் கும்பாபிஷேகம் இதிலெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். அதிமுகக்காரங்க வந்து பரம்பரை அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிற கோயிலில் கூட நான் போய் பேசியிருக்கேன். அவங்களே வந்து எனக்கு பொன்னாட போத்து ஆனால் காதில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, எதுவும் அரசியல் கமெண்ட் மட்டும் அடிச்சிடாதீங்க சார் அப்படின்னு அந்த ஒரு அச்சத்தை சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் வந்து பொதுவான ஒரு கலைஞனாக இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரும்பாலும் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு தலைப்பு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருபவள் தாயா தாரமாங்கிறது. அதில் வந்து தாரம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரோல். அது முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு போயிடுவோம் நாங்கள். அதில் சில சமயம் தாயின்னு பேசுகிறவங்க பயங்கரமாக கைதட்டு வாங்கி மார்க் போட்டால் அவங்களுக்கு தான் போடுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இருந்தாலும் நான் நடுவருங்கிறது வந்து அதை பூரா வந்து அடித்து தாரத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் ஒரு நிரந்தரமான உண்மைன்னு ஒன்று இருக்குது, மனசாட்சி படி வாழ்வது. ஒரு தலைப்பு போட்டான் அன்றைக்கி, மனசாட்சி படி வாழ்வது நன்மையா தீமையா அப்படின்னு போட்டான். அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கே. மனசாட்சி படி வாழ்வது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது ரொம்ப சுகமானது. ஆனால் மனசாட்சி படி வாழ முடியாது அப்படின்னு பேசுகிற அணி தான் பயங்கரமாக கைதட்டுவாங்கச்சு. நான் தீர்ப்பு சொல்கிறேன்னா எந்த எதுக்கு சொல்லியிருக்கணும்னா மனசாட்சி படி வாழ தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை நான் சொன்னேன்னாக்க இப்போ நீயே மனசாட்சி இல்லாமல் தீர்ப்பு சொல்லிட்டியா அப்படிம்பாங்க. அதனால் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நியதின்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் வந்து தீர்ப்பாக சொல்லுவோம். அதனால் விவாதங்களுக்கும் தீர்ப்புக்கும் நாங்கள் எப்பயும் ஒரு பெருசாக எடுத்துக்கிறோம். எங்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் வெண்மணி, முல்லை நடவரசு, மூரா, மாரிமுத்து, இவங்க 4 பேர் தான் எங்களுடைய பழைய டீம். லியோனியை வெளிக்கொண்டு வந்ததில் அவங்க 4 பேருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் அந்த 4 பேர்த்தில் நான் தான் வயசு ரொம்ப கம்மி, 4 பேரை விட 10 வயசு கம்மி நான். ஆனால் எனக்கு பேச்சாளர்கள் பூரா என்னை விட 10 வருஷத்துக்கு முன்னாடியே மேடையில் பேசி பழக்கமானவங்க. நான் ஒரு சின்ன பையனாக நடுவராக போய் அவங்கள்ட்ட போய் ஜாயின் ஆனேன். அதுக்கு காரணம் என்கிட்ட இருந்த அந்த பாட்டு மிமிக்கிரி திறமைகளை வச்சு வந்தேன் நான். ஆனால் இப்போ அவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நடுவராகி ஒரு சில இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முல்லை நடவரசு பாட்டு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காரு, மூரா நடத்துகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய அளவில் அவங்களுடைய இது தொலைக்காட்சியிலையோ பெரிய ஊடகங்கள்லையோ வரல, ஆனால் அவங்க இன்னும் தொடர்ந்து அந்த துறையில் இருந்துகிட்ருக்காங்க. கங்கா கௌரி படத்தில் வந்து என்னுடைய நண்பர் மாதேஸ்வரன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். அவர் சொன்னார் இந்த மாதிரி வடிவேலுக்கும் அருண் விஜய்க்கும் அப்பாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதில் வந்து டயலாக்லாம் என்னையவே வந்து ஃப்ரேம் பண்ணிக்க சொல்லிட்டார். உங்கள் கேரக்டரை நீங்களே டிசைன் பண்ணிக்கிங்க, அதுக்கு பெரிய பேசுகிற டயலாகு என்னென்ன பாட்டு நான் பாடணுங்கிறது உட்பட ஸ்கிரிப்ட் ரைட்டர் எனக்கு எழுதித்தரல. நான் சைக்கிளில் வரும்போது என்ன பாட்டு பாடணும்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஆனால் நான் என் வாய்க்கு வந்த என்எஸ் கிருஷ்ணனுடைய பாட்டை பாடிக்கிட்டு தான் என்ட்ரி ஆவேன். அது மாதிரி எனக்கு ஒரு முழு சுதந்திரம் இருந்துச்சு அதில். அதனால தான் அந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு சம்மதித்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வாய்ப்பு வந்தது, நான் வேணான்னு சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு சிவாஜி படத்தில் வந்து ஸ்ரேயாவுக்கு அப்பாவை நடிக்கணுங்கிற வாய்ப்பு முதல்ல எனக்கு வந்தது. அதுக்குரிய அட்வான்ஸ் எல்லாம் வந்து இதில் ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து அதை மறுத்துட்டேன், ஒரு சின்ன கேரக்டரில் போய் நம்ம எதுக்கு நடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அதில் எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு.